வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் அடுத்துள்ள உருமாண்டம்பாளையம் பொன்விழா நகர் அருகே சாண்டிஸ் என்ற மொபைல் டாய்லெட் செய்யும் கம்பெனி உள்ளது. இதன் உரிமையாளர் ராஜேஷ்குமார். இவர்கள் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் நிலையம் மற்றும் முக்கிய விழாக்களில் மொபைல் டாய்லெட்டுகளை வாடகைக்கு விட்டு வருகின்றனர். மேலும் விற்பனையும் செய்து வருகின்றனர். இந்த கம்பெனி அருகிலேயே தான் கோவை மேட்டுப்பாளையம் செல்லும் ரயில்வே பாதையும் உள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை கம்பெனி உள்ள 5 ஊழியர்கள் டாய்லெட் பாக்ஸில் உள்ள பொருட்களை பிரித்துக் கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென அங்கு தீப்பிடித்துள்ளது. உடனடியாக அவர்கள் வெளியே ஓடிவிட்டனர். அதற்குள் தீயானது மலமளவென அங்கிருந்த மொபைல் டாய்லெட்டுகளில் முழுவதும் பரவியது. தீப்பிடித்தவுடன் கரும்புகை அந்த பகுதி முழுவதும் பரவியது. மேலும் புகை பரவியது. சுமார் 2 கிலோமீட்டர் வரை பார்க்க முடிந்தது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் உடனடியாக கவுண்டம்பாளையத்தில் உள்ள கோவை வடக்கு தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. அதற்குள் தீ கம்பெனி முழுவதும் பரவி அங்கிருந்த ஆபீஸ் ரூம்கள் மற்றும் அனைத்து மொபைல் டாய்லெட்டுகளையும் எரித்துவிட்டது. எரிந்த மொபைல் டாய்லெட்டுகளின் மதிப்பு சுமார் 7 லட்சம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து துடிலூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். நன்றி.